ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி டயர் இப்படி மெதுவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா டயரில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு ஏரோ போட்டிருக்கோம், அதுக்குள்ளே TWI அப்படின்னு போட்டிருக்கோம். அதோட அர்த்தம் என்னென்னா த்ரெட் வியர் இண்டிகேட்டர். இது மாதிரி ஒரு பட்டன், சின்ன பட்டன் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு மேடான பகுதி இருக்கும். இப்போ சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் அந்த சின்ன பட்டன் அளவுக்கு வந்துருச்சுன்னா, ஆனால் அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு, இல்லை காயினில் கால் பகுதி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது டயருக்குள்ளே பட்டனுக்குள்ளே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு விபத்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. அதுதான் நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கிறீங்க. காரில் வந்துட்டு இருந்துருக்குறாங்க, திடீர்னு ஃப்ரண்ட் சைட் டயர் லெஃப்ட் சைட் டயர் வெடிச்சு கார் கிட்டத்தட்ட 3 தடவை உருண்டுருச்சு. பை காட்ஸ் கிரேஸ் யாருடைய உயிருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி விபத்துகள் நிறையா தொடர்ந்து நடந்து கொண்டே வருது. அடிக்கடி கார் டயர் வெடிச்சு கார் வந்து பெரிய விபத்துகள்லாம் சந்தித்திருக்குது. அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். நான் இந்த வீடியோவில் எதனால் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது, அதை நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். முதலாவது கார் டயர் எதனால் வெடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 காரணங்கள் பார்க்க போகிறோம். இந்த 10 காரணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் கார் டயர் வெடிக்கிறதுக்கு. இதையை நம்ம தவிர்த்தாவே நிச்சயமாக பாதுகாப்பான பயணமாக இருக்கும். முதலாவது என்னென்னா ஓவர் ஸ்பீடு. ஒவ்வொரு கார் டயருக்கும் அல்லது எந்த வாகனமாக இருந்தாலும் அதனுடைய டயருக்கும் ஸ்பீடு ரேட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து LMN அந்த மாதிரி ஒய் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் ரேட்டிங் இருக்கும். இப்போ எல் அப்படின்னா அதனுடைய அதிகபட்ச வேகமே 120 கிலோமீட்டர் தான். ஒய் அப்படின்னா 300 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நம்மளால் போக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டயருக்கும் ஒவ்வொரு வேகம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது எல்லா டயர்லேயும் நோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போவே கூட உங்கள் காரில் பார்க்கலாம் உங்கள் கார் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. அந்த ஸ்பீடை நெருங்கும் போது கார் டயருக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் முதல் காரணம். அதனால் உங்கள் காரில் என்ன லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, அந்த லெட்டருக்கு என்ன வேகத்தில் போகலாம் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேலே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதில் கொடுத்துருக்கிற வேகத்தை விட 40-50 கிலோமீட்டர் வேகம் குறைவாக போகணும். அப்போ தான் அது ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கும். அடுத்தது 2வது காரணம் ஓவர் ஆர் அண்டர் இன்ஃப்ளேஷன். நம்முடைய கார் டயருக்கு காற்று நிரப்பும்போது அதிகமாகவும் வைக்கக்கூடாது கம்மியாகவும் வைக்கக்கூடாது. நம்ம கார் டயருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் கார்லேயே ஒட்டியிருப்பாங்க, டோரில் ஒட்டியிருப்பாங்க, அல்லது ஆக்சிலரேட்டர் பக்கத்தில் ஒட்டியிருப்பாங்க, ஸ்டீரிங் கீழே இருக்கும், இல்லை உங்கள் கார் கம்பெனியில் கூட நீங்கள் கேட்கலாம். உங்கள் காருக்கு என்ன கரெக்டான ப்ரெஷர் லெவலோ அது மட்டும்தான் வைக்கணும். ஏர் ப்ரெஷர் குறைவாக வச்சா என்ன ஆகும் அப்படின்னா டயர்னுடைய நடுப்பகுதி ரோடில் உரசாது. அப்போது சைடில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளும் தான் ரோடில் உரசும். அதனால் டயருக்கு சைடில் வீங்கின மாதிரி இருக்கும். அப்போது இப்படியே தொடர்ந்து டயர் அழுத்திட்டே போகுது அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே வீக் ஆயிரும். சீக்கிரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போது டயர் வெடிக்குதுன்னா அடிப்பகுதி வெடிக்காது, சைடு பகுதி தான் வெடிக்கும். அப்போது அந்த இடம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த இடத்துக்கே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா அந்த பகுதி வீக் ஆயிரும், டயர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது காற்று அதிகமாக வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அதை தான் நம்ம ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயர்ஸ்ன்னு சொல்லுவோம். காற்று அதிகமாக வைக்கும்போது நடுப்பகுதி மட்டும்தான் தரையில் உரசிட்டு வரும், ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் தரையில் உரசாது. அப்போ அந்த பட்டன்ஸ்லாம் தேயாது, நடுப்பகுதி மட்டும் தேஞ்சிக்கிட்டே வரும். அப்படி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நடுப்பகுதி ஃபுல்லாக தேஞ்சிரும். அப்போது சின்ன கூர்மையான ஒரு கல் அல்லது ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா கூட சீக்கிரம் டயர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்க்கறதுக்கு நமக்கு டயர் புதுசு மாதிரி இருக்கும் ஓரத்துலலாம், ஆனால் நடுப்பகுதி தேஞ்சிருக்குது. அதனால் பட்டன்ஸில் நடுப்பகுதியில் சீக்கிரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா காருக்கு கரெக்டான டயர் ப்ரெஷர் வைக்கணும், அதை நம்ம செக் பண்ணி வைக்கணும், கவனமாக இருங்க. 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்பீட் ரேட்டிங்கை பொறுத்து தான் நம்ம காரனுடைய ஸ்பீடு இருக்கணும், ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது. 2வது பாயிண்ட் வந்து ஓவர் ஆர் அண்டர் இன்ஃப்ளேட்டட் டயர்ஸ் எப்பவுமே நம்ம வைக்கக்கூடாது, எப்பவுமே கரெக்டான ப்ரெஷர் தான் வைக்கணும். அடுத்தது 3வது டயர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம காரில் நம்ம டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமான ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட போகிறேன், இது என்னோடய வீடியோ தான், ஏற்கனவே போட்டது தான், இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம கார் டயரை செக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்ம தொடர்ந்து மீதி 7 பாயிண்ட்டையும் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி டயர் இப்படி மெதுவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா டயரில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு ஏரோ போட்டிருக்கோம், அதுக்குள்ளே TWI அப்படின்னு போட்டிருக்கோம். அதோடய அர்த்தம் என்னென்னா த்ரெட் வியர் இண்டிகேட்டர், அந்த சிம்பிள் ஏரோ மார்க் சிம்பிள் போட்டிருக்கோம். அதிகபட்சம் ஏரோ மார்க் சிம்பிள் போட்டிருக்கோம், ஒரு சில டயரில் மட்டும் அந்த TWIன்னு போட்டிருக்கோம். அதுக்கு நேராக உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பட்டன், சின்ன பட்டன் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு மேடான பகுதி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏரோ மார்க்குக்கு நேராக இருக்கும். மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. அந்த ஏரோ மார்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் இருக்கும். அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடம் கிட்ட அது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அப்படியே மெதுவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஏரோ மார்க் இருக்குது. இதுக்கு நேராகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சின்ன பட்டன் மாதிரி ஒரு மேடாக சின்னதாக லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு நம்மளுடைய காரோட கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பட்டனு பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக ஒரு சின்ன மேடு இருக்கும், அந்த மேடு அளவுக்கு நம்மளுடைய நார்மல் பட்டன் இப்போ சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் அந்த சின்ன பட்டன் அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய கார் வந்து நம்ம டயர் வந்து தேஞ்சிருச்சு, கரெக்டாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாரு இது ஒரு வேறு ஒரு காரு, இந்த காரில் இருக்கக்கூடிய டயர் பாருங்கள். இப்போவும் இதுலேயும் அதே மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏரோ மார்க் நேராக உள்ளே பார்த்தோம்னா இதுலேயும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா அந்த காருக்கு இந்த காருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த கார் பார்த்திங்கன்னா அந்த பட்டன் ரொம்ப உள்ளே கீழே தள்ளி இருந்துச்சு, ஆனால் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் இப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலை கிடையாது இந்த டயரு, ஆனால் கிட்டத்தட்ட பக்கமாக வந்துருச்சு. இன்னொரு 10,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடுனா மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த மேடு கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இப்போ இது பாருங்கள் மூணாவது டைப்பு, இதில் தான் சுத்தமாக பட்டனு அது அந்த இதுலேயும் அதே மாதிரி ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். நேராக பாருங்கள் ஏரோ மார்க்குக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இருக்கும், ஆனால் அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. மற்ற ரெண்டு டயர்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு, இன்னொரு டயரில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே சமமாகிடுச்சு. இப்போ சாதாரண பட்டனும் அந்த எக்ஸ்ட்ரா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்த பட்டனும் ஈக்குவலாக சமமாக ஏரியா வந்தங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளெயினாக போயிட்டு வரும். அதுவே மற்ற வேற ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இறங்கி போகும் கையு, அதுவே அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக போயிட்டு வரும். இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் டயர் வந்து மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதையே வச்சு பார்க்கலாம். இன்னொரு வகையும் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின், 1 ரூபா காயினோ அல்லது 2 ரூபா காயினோ சும்மா வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த டயரில் பாருங்கள் அந்த காயினை அந்த பட்டன்ஸுக்கு நடுவில் வைக்கிறேன், வைக்கும்போது ரொம்ப பெருசாக ஒன்றும் கீழே இறங்கலை, லைட்டாக 1 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கீழே இறங்குது. மறுபடியும் மேலே வைக்கிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ இந்த ரெண்டாவது டைப் டயரில் பாருங்கள் மீடியமாக இருக்கக்கூடிய டயரில் அதே மாதிரி உள்ளே வைக்கிறேன். இது ஓரளவுக்கு உள்ளே இறங்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் அளவுக்கு கீழே இறங்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஓரளவு கண்டிஷனில் இருக்குது இந்த டயரு, நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் இந்த டயரில். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மூணாவது டைப். நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு டயர் பார்த்தோம்னா அந்த டயரு, இதில் பார்த்திங்கன்னா பட்டன் வந்து நல்லாவே கிட்டத்தட்ட கால் பகுதி இல்லை காயினில் கால் பகுதி பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுது டயருக்குள்ளே பட்டனுக்குள்ளே. இந்த அளவில் காயின் உள்ளே போச்சுன்னா அந்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டயர்லாம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 30,000-40,000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த 30,000-40,000 கிலோமீட்டர்லாம் ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து, அப்போலோ பிரிட்ஜ்ஸ்டோன் அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நான்காவதா டேமேஜ்டு டயர்ஸ், நம்ம கார் டயரில் ஏதாச்சும் பழுது இருக்குதான்னு கண்டிப்பாக பார்க்கணும். இப்போது ஃபாஸ்ட்டாக ரோட்டில் போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஏதோ ஒரு பள்ளத்தில் ஃபோர்ஸாக இறக்கிட்டோம் அல்லது ஏதோ ஒரு கல் மேலே ஃபோர்ஸாக ஏற்றிட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கார் டயர் வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சைடில் ஏதோ ஒரு பக்கம் வீங்கின மாதிரி இருக்கும் அல்லது ஸ்கிராக்ஸ் இருக்கும், கொஞ்சம் வெடிச்சு போன மாதிரி லைட்டாக இருக்கும். அப்போ அதெல்லாம் இருந்ததுனாவே நம்ம அந்த டயரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு நேரத்தில் அது ஒரு பெரிய விபத்தில் ஒன்று வந்து முடிஞ்சிடும். அதனால் டயருக்கு எந்த ஒரு பழுதும் ஏற்படாத வகையில் கார் ஓட்டுங்க, அதையும் மீறி பழுதாச்சுன்னா உடனடியாக அந்த டயரை மாற்றிடுங்க, அப்படியே ஓட்ட வேணாம், அது பாதுகாப்பு இல்லை. அடுத்தது ஐந்தாவதா பழைய டயர்கள். நான் பழைய டயர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம காருக்கு புதுசாக டயர் போட்டிருக்கணும், ஆனால் ரொம்ப நாளாக ரொம்ப மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஓட்டாமையே வச்சுருக்கணும், எப்போவாவது ஒரு தட்டி தான் எடுக்கணும் காரை, மற்றபடி வெயிலையும் மழையிலையும் நின்றுட்டே தான் இருக்குது அப்படின்னா அந்த டயர் வந்து பார்க்கறதுக்கு புதுசாட்டாக இருந்தாலும் பட்டன்ஸ்லாம் நல்லா புதுசாட்டாக இருந்தால் கூட வீக் ஆகிருக்கும் டயரு, அதனுடைய தன்மையெல்லாம் மாறி இருக்கும். டயர்னாவே ரப்பரில் தயாரிக்கப்பட்டதுனால அந்த ரப்பர் அந்த தன்மை இருக்கும், நாட்கள் ஆக ஆக ஒரே இடத்துல நின்றுருக்குது அப்படின்னா அந்த தன்மையெல்லாம் மாறி இருக்கும். நீங்கள் சைடில் டயரில் பார்த்தீங்கன்னாவே அங்கங்கே ஃபுல்லாக அந்த வெடிப்பு விழுந்த மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
காரணம் என்னென்னா ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நின்றுருக்குது, டயர் வீக் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே நம்ம அதை போட்டு ஓட்டுறது பாதுகாப்பு கிடையாது, என்னதான் பட்டன் புதுசாக இருந்தாலும். அதனால் அந்த மாதிரி டயர் பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கணும். அடுத்தது ஆறாவதாக, செகண்ட் ஹேண்ட் டயர்ஸ், யூஸ்டு டயர்ஸ் பயன்படுத்தக்கூடாது. எல்லா பகுதியிலும் இந்த கடைகள் இருக்கும், ஏற்கனவே பயன்படுத்தின டயரை அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அவங்க மறுபடியும் சேல் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி டயரை நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த டயர் வந்து யூஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த டயரை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோன்னா அதனுடைய கண்டிஷன் என்னன்னு நமக்கு தெரியாது, அது எந்த இடத்துல அந்த டயரில் டேமேஜ் இருக்குதுன்னு தெரியாது, அது ஒருவேளை புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம், பார்க்கறக்கு லைட்டாக பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஃபுல்லாக முழு முழுன்னு தேஞ்ச டயராக கூட இருக்கலாம், கொஞ்சம் ஆல்டர் பண்ண டயராக கூட இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வாங்கி நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு பாதுகாப்பு கிடையாது. அடுத்தது, இதுலேயே புவர் குவாலிட்டி டயர்ஸ், இது எல்லா இடங்கள்லாம் கிடைக்காது, எங்காச்சும் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். என்னென்னா, இப்போ ஒரு சைஸ் டயர்னுடைய விலை 5000 ரூபா அப்படின்னா, அந்த டயர்னுடைய விலை வந்து 3000 ரூபா தான் இருக்கும், பார்க்குறக்கு புது டயர் தானா, ஆனால் புது டயர் தான், ஆனால் விலை வந்து 3000 ரூபா தான் இருக்கும். விலை குறைவாக இருக்குதுங்கிறக்காக நம்ம அந்த மாதிரி டயர்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா காரை பொறுத்தளவு நம்ம 90, 100 இந்த மாதிரி கொஞ்சம் வேகம் அதிகமாக போகிறதுனால பாதுகாப்பு இருக்காது. அதனால் நல்ல டயர் எதுவோ நல்ல கம்பெனியில் செலக்ட் பண்ணி அதையே பயன்படுத்துகிறது தான் நல்லது. அடுத்தது ஏழாவதாக, வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் கண்டிப்பாக எல்லா காருக்கும் முக்கியம். அலைன்மெண்ட் எதற்காக அப்படின்னா, நம்ம வீலினுடைய டைரெக்ஷனை அப்புறம் ஆங்கிளை செக் பண்ணும், கரெக்டான ஆங்கிளுக்கும் டைரெக்ஷனுக்கும் வைக்கும், கரெக்டாக ரோடுக்கு பர்பெண்டிகுலராகவும் ஒவ்வொரு டயருக்கும் பேரலாகவும் கரெக்டாக அலைன் பண்ணுறது தான் அந்த அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. பேலன்சிங் வந்து அந்த வெயிட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும், அதுக்கு தான் சின்ன சின்ன வெயிட் கொடுப்பாங்க. அப்போ இந்த ரெண்டுமே காருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அலைன்மெண்ட் சரியாக பார்க்கல அப்படின்னா டயர் வந்து ஒன் சைடாக தேஞ்சிட்டே வரும், நமக்கு தெரியாது, உள் சைடு தேஞ்சிட்டே இருக்கும், அப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகவே அந்த பட்டன்ஸ் இருக்காது ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டயர் புதுசு மாதிரி இருக்கும். அப்போது அந்த உள் சைடு எங்காச்சும் ஒரு சின்ன கல் பட்டா கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேலன்ஸிங் அதே மாதிரி தான், நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லலாம் போய் பாருங்கள், ஸ்டீரிங் நல்லா வைப்ரேட் ஆகும், அப்படிலாம் வைப்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேலன்ஸ் செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது கார் டயர்னுடைய லைஃப் அதிகமாக வரும், அதே நேரத்தில் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது எட்டாவது, டயர்னுடைய டெம்பரேச்சர் எப்போவுமே ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தொடர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட இடையில ஒரு ரெண்டு இடத்துல அல்லது ஒரு இடத்துலயாச்சும் கண்டிப்பாக நிறுத்தி அப்புறம் தான் எடுக்கணும், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது. டயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் அதிகமாகிட்டே வரும், ஏன்னா ரோட்டில் உராய்வு ஏற்படுறதுனால அந்த ஃப்ரிக்ஷன்னால் கண்டிப்பாக உள்ளே வந்து ஹீட் இருக்கும். அப்போ அதை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம விடக்கூடாது, எப்படியாச்சும் அதை நம்ம குறைக்கிறது தான் ட்ரை பண்ணணும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ட்ரிஃப்ட்டு ஸ்லைடு இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணும்போது சீக்கிரமாக ஹை டெம்பரேச்சர் போயிடும் டயர், அப்படி போகும்போது டயருடைய ஷேப் மாறிடும், டயர் வீக் ஆகும். அதிக ஹீட் ஏற்படுறதுனால டயர்னுடைய ஷேப் மாறுறதுனால டயர் வீக் ஆகும், ஒரே நாளில் நமக்கு தெரியாது, ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு வரும்போது என்றைக்காவது ஒரு நாள் அது பாதிப்பு கொண்டு வந்துடும். அடுத்தது ஒன்பதாவதா, ஓவர்லோடு. இப்போது கார் டயர் அப்படின்னா ஒவ்வொரு டயருக்கும் ஒவ்வொரு லோடு ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த டயரில் அவ்வளோதான் வெயிட் கேரி பண்ண முடியும். இப்போது உதாரணத்துக்கு உங்கள் கார் டயரில் 100 போட்டிருக்குது அப்படின்னா, அதுக்கு மீனிங் வந்து 800 கிலோ வரைக்கும் அந்த டயர்னால் தாங்க முடியும். நான் டிஸ்பிளேலேயே அந்த சார்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஒரு டயர் 800 கிலோன்னா 4 டயருக்கு 3200 கிலோ வரைக்கும் தாங்க முடியும். அப்போது இப்போது கார்னுடைய வெயிட் ஒரு 7 சீட்டராக இருந்ததுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 டன் வரும், அப்புறம் உள்ளே உட்காந்துருக்கிற பேசஞ்சர் ஒரு 700-800 கிலோ அந்த அளவுக்கு வரணும்னா கூட மீதி 900 கிலோ 1000 கிலோ ஃப்ரீயாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அந்த டயருக்கு வந்து லைஃப் வரும், அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இப்போது சீட்டு ஃப்ரீயாக இருக்குது, இல்லை மேலே கேரியர் ஃப்ரீயாக இருக்குதுன்ட்டு நம்ம அதிகப்படியான லோடை மேலெலாம் ஏற்றும் போது என்ன ஆகும்னா அந்த டயர்னால் தாங்க முடியாது, அதனால் ஒரு சின்ன கல் பட்டால் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா அந்த டயருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், 800 கிலோ அப்படின்னா 800 கிலோவும் ஃபுல்லாக வைக்க முடியாது, ஒரு டயருக்கு கிட்டத்தட்ட 200 கிலோ கம்மி பண்ணும். அப்போ 4 டயர்னால் கிட்டத்தட்ட 800-1000 கிலோ வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த காரில், அப்போ தான் அந்த டயருக்குரிய கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் சொல்ல வருது என்னென்னா, ஓவர்லோட் கொடுக்கக்கூடாது. 7 சீட்டர்னால் 7 பேர் தான் போகணும், 5 சீட்டர்னால் 5 பேர் தான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் ஓவர்லோடு ஏற்றிட்டு போகிறத தவிர்க்கிறது நல்லது, அதுதான் ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கும். அடுத்தது கடைசியாக 10வது பாயிண்ட் என்னென்னா, கரெக்டான சைஸ் டயரை மட்டும்தான் பயன்படுத்தணும். கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ, என்ன சைஸ் டயரை ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுதான் பயன்படுத்தணும். நம்ம அப் சைஸ் டயர் போடலாம்ன்ட்டு நம்ம பாட்டில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அகலமான டயர் போடுறது அந்த மாதிரி டயர்லாம் போடக்கூடாது.
கம்பெனி ஒரு சைஸ் டயரை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் அந்த டயர் பயன்படுத்துறது தான் அது பாதுகாப்பு. சரி நண்பர்களே, நான் இப்போது சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக கஷ்டம் தான் எல்லாத்தையும் மைண்டில் வைக்கிறேன். அதனால் நான் நம்ம கார் ஜோன் பிளாக் ஸ்பாட்டில் இந்த பாயிண்ட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் நான் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறேன்ட்டு. அப்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது இந்த டயர்னால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை நிச்சயமாக நம்மளால் தவிர்க்க முடியும். நம்ம மட்டும் தவிர்த்தா பார்த்தாது, மற்றவங்களுக்கும் இதை ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. என்னால் மட்டும் இல்லை, உங்களாலையும் ஒரு விபத்தை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். அதனால் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.